ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு ப்ரேஸ்லெட் மேக்கிங் க்ளாஸ் கியர் ஒயர் யூஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம பிரேஸ்லெட் ரெடி பண்ண போகிறோம் ஸோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாடல் ப்ரேஸ்லெட் தான் இன்னைக்கு நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஸோ எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம் இந்த ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணுறதுக்கான கேர் ஒயரை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் டபுள் லைனில் வந்து கியர் ஒயரை கட் பண்ணி எடுத்துருக்கிறேன் ஸோ இந்த ஒயரோட மெஷர்மெண்ட் என்ன அப்படின்னு வந்து இப்போ பார்க்கலாம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய மெஷர்மெண்ட் வந்து தேர்ட்டீன் இன்ச்சஸ் சைஸில் நான் கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஸோ இது எப்படி தேர்ட்டீன் இன்ச்சஸில் வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எந்த சைஸில் ப்ரேஸ்லட் ரெடி பண்ணுறோமோ அந்த சைஸில் இருந்து ஒரு சிக்ஸ் இன்ஜி அல்லது செவன் இன்ஜி எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி நம்ம ஒயரை வந்து கட் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ரெண்டு ஒயரையுமே ஒன்றா வச்சுட்டு இப்போ இதில் வந்து கியர் லாக்கை ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஆட் பண்ணி எடுக்கணும் இந்த கியர் லாக் ஆட் பண்ணதுக்கு பிறகு இதில் ஒரு ரிங்ஸும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஆட் பண்ணிவிடுங்க ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ இந்த கியர் ஒயரை கியர் லாக் உள்ளாட்டி விட்டுட்டு நம்ம டைட் பண்ணி எடுக்கணும் இப்போ ஒயரை வந்து இந்த மாதிரி கையால் இழுத்துடுங்க ஸோ உங்களால் கையால் இழுக்க முடியல அப்படின்னா நீங்கள் பிளேயர் யூஸ் பண்ணி நீங்கள் ஒயரை வந்து டைட் பண்ணிக்கலாம் ஸோ எந்த கேப்பும் இல்லாமல் நம்ம நல்லா டைட்டாக வந்து இழுத்து எடுக்கணும் இதில் பார்த்தீங்கன்னா எந்த கேப்புமே இல்லை ஸோ இந்த மாதிரி எந்த கேப்பும் இல்லாமல் இருக்கணும் அதுக்கு பிறகு நம்ம கியர் லாக்கை லாக் பண்ணிக்கலாம் ஸோ லாக் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயரை கட் பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு நம்ம இப்போ இதில் வந்து பீட்ஸ் வந்து ஆட் பண்ண ஆரம்பிக்கலாம் ஸோ பீட்ஸ் ஆட் பண்ணதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் இதை இந்த மாதிரி ஒரு செல்லோட்டை போட்டு டேப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம டேப் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு ஸோ இப்போ நம்ம ஒவ்வொரு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா த்ரீ எம்எம் கோல்டு பீட் தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் இந்த பீடு ஒரு சைடு லைனில் வந்து ஒயரில் வந்து நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோம் இனி ஒரு சைடில் இருக்கக்கூடிய ஒயரோட எண்டை அந்த பீட்ஸுக்குள்ளே இதில் எப்படி பண்ணியிருக்கோமோ ஸோ அதே மாதிரி அந்த பீட்ஸுக்குள்ளே விட்டு நம்ம வெளியில் எடுக்கணும் வெளியில் எடுத்து அது ஒரு நாட் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு ஸோ இதை வந்து நல்லா டைட் பண்ணி எடுக்கணும் ஸோ இப்படி தான் ஃபஸ்ட்டு பீட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணணும் இப்போ இதுக்கு அடுத்தால் ரெண்டு சைட்லேயுமே இந்த மாதிரி த்ரீ த்ரீ பீட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும் இதுக்கு அடுத்தால ஃபஸ்ட்டு ஒயரில் ஒரு எயிட் எம்எம் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு செகண்ட் ஒயரை அந்த எயிட் எம்எம் பீட்ஸுக்குள்ளே விட்டு வெளியில் எடுத்து இதையும் இந்த மாதிரி நாட் மாதிரி ஃபார்ம் பண்ணணும் இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு ஹாஃப் சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும் இப்போ இனிமேல் தான் நம்ம டிசைன் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம் அதுக்காக ஃபஸ்ட்டு லைனில் வந்து ரெண்டு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கணும் அதே மாதிரி செகண்ட் லைன்லேயும் வந்து ரெண்டு பீட்ஸ் ஆட் பண்ணிக்கணும் அதுக்கு பிறகு ஃபஸ்ட்டு லைனில் இந்த மாதிரி ஒரு எயிட் எம்எம் பீட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு செகண்ட் ஒயரை அந்த பீட்ஸுக்குள்ளே விட்டு இந்த மாதிரி நாட் மாதிரி நம்ம போட்டு எடுக்கும் போது நமக்கு வந்து ஒரு டிசைன் கிடைக்கும் செகண்ட் எப்படி பண்ணோமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த ப்ரைஸ் செட்டில் ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணி எடுக்கணும் ஸோ வந்து ரெண்டு சைட்லேயும் ரெண்டு ரெண்டு பீட்ஸ் ஆட் பண்ணணும் சென்டரில் வந்து ஒரு பிளாக் பீட்ஸ் ஆட் பண்ணணும் ஸோ இதே பேட்டர்ன் அந்த டிசைன் பார்க்குறதுக்கு வந்து சென்டரில் வந்து ஒரு லைன் பார்த்திங்கன்னா எயிட் எம்எம் பீட்ஸ் இருக்கும் ரெண்டு சைட்லேயுமே வந்து கோல்டு எம்எம் பீட்ஸ் வந்து இருக்கும் ஸோ இந்த டிசைன் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்கும் ஸோ நம்ம இதை ஃபுல்லாகவே வந்து ரெடி பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எப்படி இருக்குது அப்படின்னு வந்து பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு பீடாக ஆட் பண்ணி எடுத்துடுங்க இந்த கோல்டு பீட்ஸுக்கு பதிலாக நீங்கள் கிறிஸ்டல் பீட்ஸ் கூட நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அந்த கிறிஸ்டல் பீட்ஸ் இதில் ஆட் பண்ணும்போது இந்த பிரேஸ்லெட்டை நம்ம நிறைய நாள் யூஸ் பண்ணிக்கலாம் பட் இந்த கோல்டு பீட்ஸ் ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது இந்த கலர் வந்து சீக்கிரத்திலே டல் ஆகிடும் நம்ம நிறைய நாளும் யூஸ் பண்ண முடியாது ஸோ அதனால் உங்களுக்கு த்ரீ எம்எம்மில் கோ கிறிஸ்டல் பீடு கிடச்சி அப்படின்னா நீங்கள் அதை வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கு பிறகு இதை மெஷர் பண்ணிங்க நம்மளுடைய சைஸுக்கு நம்ம கரெக்டாக பீட்ஸ் ஆட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படின்னு ஸோ நம்மளுடைய சைஸுக்கு கரெக்டாக ஆட் பண்ணதுக்கு பிறகு தான் நம்ம இதை வந்து ஃபினிஷ் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஸ்டார்ட் பண்ணோமோ அதே மாதிரி தான் எண்ட்லேயும் நம்ம பீட்ஸ் ஆட் பண்ணி நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுக்கணும் இதுக்கு பிறகு நம்ம இதில் வந்து ஒரு கியர் லாக் ஆட் பண்ணிக்கலாம் கியர் லாக் ஆட் பண்ணதுக்கு பிறகு ஒரு ஜம்ப்ரிங்ஸும் ஆட் பண்ணிவிட்டு நம்ம டைட் பண்ணணும் லாக்ஸ் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லாக்ஸை நம்ம பண்ணியிருக்கிற அந்த பீட்ஸ் பக்கத்தில் வரது மாதிரி நீங்கள் வந்து டைட் பண்ணணும் அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து ஜம்ப்ரிங்ஸை ஆட் பண்ணணும் ஸோ இப்போ அதுக்கு பிறகு தான் நான் ஜம்ப்ரிங்ஸ் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஸோ இதை ஆட் பண்ணதுக்கு பிறகு எப்பவும் போல் நம்ம எப்படி டைட் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம டைட் பண்ணி எடுக்கணும் ஸோ இந்த மாதிரி ஒரு லூப் மாதிரி ஃபார்ம் ஆகும் அதை அப்படி பிடிச்சி இழுத்தும் அப்படின்னா நமக்கு டைட் ஆகிடும் ஸோ டைட் பண்ணதுக்கு பிறகு எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய ஒயரை கட் பண்ணி எடுத்துட வேண்டியது இப்போ இதில் வந்து ஒரு ஹூக் ஆட் பண்ணிக்கிறேன் ஸோ ஹூக் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பிரேஸ்லெட் வந்து ரெடி ஆகிடும் ஸோ இந்த மாதிரி இப்படி தான் வந்து இந்த மாடல் ப்ரேஸ்லெட் நாம் ரெடி பண்ணணும் நீங்களும் இந்த மாதிரி மாடலில் ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணி பாருங்கள் ஸோ எப்படி வந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற இந்த ப்ரேஸ்லெட்டோட மெஷர்மெண்ட்டை தெரிஞ்சுக்குங்க ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா சிக்ஸ் இன்ச்சு சைஸில் தான் நாம் இந்த ப்ரேஸ்லெட் ரெடி பண்ணியிருக்கிறோம் சிக்ஸ் இன்ச்சு அப்படின்னா நம்மளுடைய ஜம்ப்ரிங்ஸும் ஹூக் எல்லாத்தையுமே சேர்த்து தான் மெஷர் பண்ணணும் ஸோ மெஷர் பண்ணும் அது நமக்கு சிக்ஸ் இன்ச்சு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு சிக்ஸ் இன்ச்சி சைஸில் நம்மளுடைய ஹேண்ட் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரேஸ்லெட் வந்து கரெக்டாக இருக்கும் ஸோ அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த ப்ரேஸ்லெட் வந்து சேராது அதை விட கம்மியாக இருக்கிறவங்க இந்த ப்ரேஸ்லெட்டு வந்து போடலாம் பட் என்னென்னா லூஸாக இருக்கும் பட் இந்த ப்ரேஸ்லெட்டை செவன் இன்ச்சி சைஸில் இருக்கிறவங்களும் வேர் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி வேர் பண்ணிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கனெக்டர் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இதில் ஆட் பண்ணி செவன் இன்ச்சி சைஸில் இருக்கிறவங்க வரைக்கும் நம்ம இந்த மாடல் ப்ரைஸ்லெட்டை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ கனெக்டரில் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா வந்து ரிங் வந்து இருக்கும் ஸோ நம்ம போடும்போது நமக்கு அது கரெக்டான ஃபிட்டிங்காக இருக்கும் ஸோ என்னுடைய ஹேண்ட் சைஸ் பார்த்திங்கன்னா செவன் இன்ச்சி சைஸ் தான் இந்த மாதிரி கனெக்டர் யூஸ் பண்ணியும் நம்ம செவன் இன்ச்சி சைஸில் இருக்கிறவங்களும் இந்த பிரேஸ்லெட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் மாடலில் ப்ரேஸ்லெட் வீடியோ பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கான க்ளிக் பண்ணிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஸோ நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை பை டேக் கேர் அண்ட் ஹாப்பி லேர்னிங்